management, as the name indicates, here you are going to see about any encryption or decryption process. And the process part of formula, only going to deal with keys. So key management appena. That is a definition. It's a set of techniques and procedures supporting the establishment and maintenance of keying relationship between authorized parties. So, சில என்ன மாதிரியான techniques apply பண்ண போறீங்க, என்ன procedures வந்து follow பண்ண போறீங்க for managing relationship between the two parties, senderக்கும் receiverக்கும் நடக்கக்கூடிய அந்த key exchange ல it involve ஆகக்கூடிய process தான் we call it as key management. So, சில set of techniques வந்து follow பண்ண போறோம். So அதுல ஒன் இஸ் கால்ட் அஸ் கீ ஜெனரேஷன். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஜெனரேட்டிங் கீஸ். கீஸ் ஜெனரேட் பண்ண போறோம். கீஸ் இஸ் நதிங் பட் சம் அல்காரிதம் சைபர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல. ஸோ அந்த கீஸ் யூ கோயிங் டு ஜெனரேட். ஸோ தட் பர்டிகுலர் கீ இஸ் யூஸ்ட் ஃபார் திஸ் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் ஆஃப் த டேட்டா. அந்த கீ யூஸ் பண்ணி தான் என்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்கும், டிகிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அந்த கீஸ் யூ கோயிங் டு ஜெனரேட். So as you know already, there are two types of keys. One is symmetric, another one is asymmetric. Symmetric appadina adukku nariya name irukku. Secret key sollalam, private key sollalam, conventional key sollalam, illa single key sollalam. Adhuve asymmetric appdin pathingana public key or two key. So yen adha public key or two key nu solrana, illa rendu key involve aagapodu, public and private. Public adhukku theriyadunala public encryption nu solrom. So idha use pannana algorithm is called as symmetric and key encryption and decryption. In that la use pandra algorithm vandu symmetric key algorithm nu solluva. And the encryption process ku and algorithm la apply pannuvom, decryption ku adha apply pannuvom. Asymmetric la adhe maari dhaan, and the particular key use panni double key use panni pandra algorithm vandu asymmetric key encryption or decryption algorithm nu solluva. So idhu and the key management vandu main ah is going to address the key distribution problem. Generate pannana key idha enoda key appingiradhu have to announce it. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதோ அதை சால்வ் பண்றதுக்கு தான் இந்த கீ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு யூஸ் பண்றோம். இதுல வந்து டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஒன் இருக்கு. ஒன் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பப்ளிக் கீஸ், பப்ளிக் கீயை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ப்ராசஸ். அடுத்தது அந்த பப்ளிக் கீ என்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி யூ ஆர் கோயிங் டு டிஸ்ட்ரிபியூட் சீக்ரெட் கீஸ். டெக்னிக் பப்ளிக் கீ டிஸ்ட்ரிபியூஷன் தான். பப்ளிக்கா நீ வந்து சீக்ரெட் கீயை டிஸ்ட்ரிபியூட் பண்ற, உங்களுடைய ஷேர் பண்ணுறது சென்சிட்டிவான டேட்டாஸை வந்து ட்ராவல் பண்ணுறப்போ அதுக்கு வந்து நீங்கள் கீயை மேனேஜ் பண்ண அனுப்புகிற ப்ராசஸ் தான் வந்து கீ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லணும். ஸோ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி பப்ளிக் கீ டிஸ்ட்ரிபியூஷன், இதில் யூ ஹாவ் ஃபோர் டைப்ஸ். ஒன் இஸ் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட், பப்ளிக்லி அவைலபிள் டைரக்டரி, தேர்ட் பப்ளிக் கீ அத்தாரிட்டி, ஃபோர்த் பப்ளிக் கீ சர்டிஃபிகேட். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் கீ டிஸ்ட்ரிபியூஷனில் பப்ளிக்குன்னு எடுத்துகிட்டா பப்ளிக்காக நீங்கள் நாலு மெத்தடில் நீங்கள் கீயை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அது ஒன்று அனௌன்ஸ்மெண்ட், ஒன்று டைரக்டரி, ஒன்று சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி, இன்னொன்று வந்து சர்டிஃபிகேட். இது வந்து ப்ரைவேட். ப்ரைவேட்ல எப்படி நீங்கள் பண்ணலாம்? சிம்பிளாக ஒரு சீக்ரெட் கீ ஜெனரேட் பண்ணலாம், இல்லை அந்த சீக்ரெட் கீயை கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ஆத்தென்டிகேஷனோட அந்த கீயை வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு கீ, அந்த இன்னும் அதே கீயை வந்து இந்த ரெண்டு டெக்னிக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரைவேட்டாக ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக்கை பார்க்கலாம். பப்ளிக்ல வந்து இந்த ஃபோர் டைப்ஸ் இருக்கு. பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட், ஸோ அது என்னன்னா as the name indicates, point to point la connection ani idha enoda key abingiradha public ah announce pandra. And the announcement eppadi irukuna engra inda user vandu avangaloda public key idha abina broadcast ellathukku solranga, ellathukku irukku na enoda key idha angada ellathukku solren. Adhe maari dhaan the user b yum avangaloda public key solranga. As I already said, in the u it indicates public, r indicates private. சில உங்களோட டெக்ஸ்ட் புக்ல சில இடத்துல வந்து வெர்ஷன் எடிஷன்ஸ்ல கேன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க யுவர் பப்ளிக் கீ அப்படிங்கிறது நோட் பண்றது.
யூனிவர்சல் எடிஷன்ஸ்ல பீனு யூஸ் பண்ணிருப்பாங்க பப்ளிக் பிரைவேட்டுங்கிறது பட் மீனிங் ஒண்ணுதான் யூனு வந்தா பப்ளிக் ஆர் மீன்ஸ் பிரைவேட் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட் இதுல என்ன ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா மேஜர் வீக்னஸ் வந்து ஃபோர்ஜரி யார் வேணாலும் அந்த கீயை வாங்கிட்டு தே கேன் ஏபிள் டு ஃபோர்ஜர் இட் மாத்தலாம் அவங்களோட பப்ளிக் கீயை வச்சு மாத்தலாம் ஸோ இது ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் ஸோ அடுத்தது வந்து பப்ளிக்லி அவைலபிள் டைரக்டரி ஸோ இங்க கொஞ்சம் செக்யூரிட்டி இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு பர்சன் கிட்ட போறீங்க ஒரு பப்ளிக் டைரக்டரி இன்னொரு என்ன சொல்ற ஏஜென்ட் மாதிரி அங்க போய் உங்களோட கீயை வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றீங்க ஸோ அந்த கீஸ் ரெஜிஸ்டர் பண்றது மூலமா அந்த கீ அந்த டைரக்டரியில ஆட் ஆயிருக்கும் ஸோ யார் வேணுமோ அந்த டைரக்டரியை வந்து கேட்டு வாங்கி உங்களோட கீ எடுக்கலாம் ஸோ அவங்க சும்மா கேட்க முடியாது அதுக்கு வந்து இந்த டைரக்டரிக்குள்ள தே ஹாவ் டு கோ அண்ட் ரெஜிஸ்டர் சம்திங் உள்ள போய் போடணும் அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னா அவங்களோட நேம் என்ன கீ பப்ளிக் கீயா வைக்கிறாங்க பிளஸ் பார்ட்டிசிபென்ட் வந்து அவங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லா டைரக்டரியில ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு அண்ட் அந்த கீயை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அது எப்போ வேணாலும் மாற்றலாம் டைரக்டரியிலேருந்து டெலிஃபோன் டைரக்டரி மாதிரி வச்சுக்கோங்க யார் நம்பர் வேணாலும் நம்ம எடுக்கிறோம்ல அந்த மாதிரி அண்ட் அந்த டைரக்டரி வந்து பீரியடிக்கலாக பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க மந்த்லி மந்த்ஸ் இயர்லி மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் மந்த்ஸ் அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் திஸ் வில் பி ஆக்சஸ்ட் எலக்ட்ரானிக்லி டிஜிட்டலைஸ்டாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும் ஹார்ட் காப்பி பிரிண்டாலாம் வந்து இந்த டைரக்டரி இருக்காது ஸோ இந்த மாதிரியான டைரக்டரி இருக்கிறதுனால வந்து சம்வாட் செக்யூர் ரேதர் தன் ஃபர்ஸ்ட் மெத்தட் பப்ளிக்காக என்னோடதுன்னு சொல்றதை விட இது கொஞ்சம் செக்யூர் பட் எல்லா நேரத்துலையும் இதுவும் செக்யூர்டு கிடையாது ஏன்னா இந்த இடத்துலையும் அந்த டைரக்டரியிலேருந்து அந்த பர்டிகுலர் கீயை டேம்பர் பண்ணலாம் ஃபோர்ஜரி பண்ணலாம் ஸோ அடுத்த மெத்தட் பப்ளிக் கீ அத்தாரிட்டிங்கிற மெத்தட் போலும் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் செக்யூரிட்டி இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் வந்து அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி இன்னொருத்தங்க கிட்ட போய் சில பெர்மிஷன்ஸ் வழியாக தான் அந்த பப்ளிக் கீயை வாங்குறாங்க ஸோ அந்த அத்தாரிட்டி வந்து சும்மா கொடுத்துட மாட்டாங்க They will follow this procedure. Initiator ஏங்கிற இந்த ஏ அப்படிங்கிற பர்சன் வந்து இந்த பீங்கிற பர்சனோட பப்ளிக் கீ வேணும்னா சும்மா ஃபர்ஸ்ட் மெத்தடில் சும்மா இதுதான் என்னோட அனௌன்ஸ் பண்ணதை எடுத்தா போதும் செகண்ட் மெத்தடில் டைரக்டரிலேருந்து லிஸ்ட் எடுத்தா போதும் பட் இந்த மெத்தடில் இந்த பர்சன்ஸ் பப்ளிக் கீ அத்தாரிட்டிங்கிற பர்சன் இவங்க நினைச்சாதான் நம்மளுக்கு இந்த பப்ளிக் இந்த பர்சனோட பப்ளிக் கீயே கிடைக்கும் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்றாங்க செவன் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க டைமோட அதிலிருந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணதுலேருந்து அந்த என்கிரிப்ஷன் கேஆர் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்னன்னா ஆர் இண்டிகேட்ஸ் ப்ரைவேட் ஸோ அந்த ப்ரைவேட் கீயை வந்து என்கிரிப்ட் பண்ணி தான் அந்த மெசேஜ் வந்து இவங்களுக்கு வருது டைம் என்ன அவங்க ரெக்வஸ்ட் பண்ணது பியோட பப்ளிக் கீ அதை வச்சு தான் இந்த செகண்ட்ங்கிற பர்சன் இனிஷியேட்டருக்கு வருது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பப்ளிக் கீயை பியோட பப்ளிக் கீயை ஏவோட ஐடென்டிஃபிகேஷனோட இந்த பிக்கு அனுப்புகிறாங்க அண்ட் அடுத்த ஃபோர்த் ஸ்டெப் பாருங்கள் மறுபடியும் அந்த ரெஸ்பாண்டர் பி இந்த டைமில் இதுதான் என்னோட கீனு அனுப்புகிறாங்க அவங்களோட வாங்கி ப்ரைவேட் கீ வழியா ஏவோட ப்ரைவேட் சாரி ஏவோட பப்ளிக் கீ வழியா இந்த பப்ளிக் கீ அத்தாரிட்டியிலேருந்து வந்த மெசேஜ் என்கிரிப்ட் பண்ணி பார்க்குறாங்க என்கிரிப்ட் பண்ணதுலேருந்து தான் மறுபடியும் ஏ இந்த N1 N2ங்கிறது இண்டிகேட்ஸ் நான் ஸ்பேம் ஒரு டைமுக்குள்ளே தான் அது வந்து வருது ஓடிபிலாம் வருதுன்னா எல்லா நேரம் அந்த ஓடிபி வேலிடுன்னு சொல்ல முடியாது 3 minutes 30 seconds 300 seconds அந்த மாதிரி தானே இருக்குது அந்த டைம் நான்ஸ் வந்து இங்கே வச்சு தான் அவங்களோட பப்ளிக் கீ வந்து ஃபைனலாக இனிஷியேட்டர் வந்து எடுத்துக்க முடியும் சும்மா இந்த இதுதான் அப்படின்ட்டு எடுக்க முடியாது டைம் நான்ஸ் இருக்கும் அவங்களோட பப்ளிக் கீ ட்ராவல் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டிக்குள்ளேருந்து என்கிரிப்டடான மெசேஜை வாங்கி அந்த டைமுக்குள்ளே இவங்க அதை என்கிரிப்ட் பண்ணி பார்த்து இதுதானே உன்னோடதுன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் மெசேஜ் பண்ண முடியும் ஸோ இது வந்து தேர்ட் மெத்தட் ஃபோர்த் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் பப்ளிக் கீ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த சர்டிஃபிகேட் வந்து என்னென்னா இட் பைண்ட்ஸ் டு ஐடென்டிஃபை டு த பப்ளிக் கீ இதுதான் பப்ளிக் கீ அப்படிங்கிற ஒரு பீரியட் வேலிடிட்டியோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 10th to 12th மார்க் ஷீட் இஸ் வேலிட் த்ரூ அவுட் யுவர் லைஃப் லாங் பட் சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு வேலிட் பீரியட் இருக்கு அது வரைக்கும் தான் அது வந்து வேலிடாக இருக்கும் மற்ற நேரத்தில் வந்து யூ ஹாவ் டு கிளைம் இட் அகெயின் அந்த மாதிரி எல்லாமே இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து என்ன மாதிரி ரெக்வயர்மெண்ட்ஸில் அந்த பார்ட்டிசிபென்ட் கிடைக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து தே கேன் ரீட் அ சர்டிஃபிகேட் டு டிட்டர்மைன் த நேம் அண்ட் பப்ளிக் கீ இந்த சர்டிஃபிகேட் ஓனர் யார் அவங்களோட நேம் என்ன அவங்களோட பப்ளிக் கீ என்னங்கிற இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து பார்க்கலாம் அண்ட் அந்த பார்ட்டிசிபென்ட் வந்து வெரிஃபை பண்ணலாம் அந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி கிட்ட இருந்தால் வந்திருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம் அந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி அவங்க மட்டும்தான் அதை வந்து க்ரியேட் பண்ணி அப்டேட் பண்ண முடியும் அண்ட் அடுத்தது அந்த பார்ட்டிசிபென்ட் வந்து சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய கரன்சியும் வெரிஃபை பண்ணிக்கலாம் இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி யார் அவங்க எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்கறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனா இந்த ஸ்டடி நீங்கள் தேர்ட் யூனிட் ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து படிப்பீங்க சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே ஸோ இப்போ வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டினா ஒரு ஏஜென்ட் கொஞ்சம் பெரிய ஏஜென்ட்னு நினச்சிக்கோங்க டைரக்டரியை விட அடுத்த லெவல் ஆஃப் ஏஜென்ட்ஸ் இல்லை
So enna pandranga na and the participant they will apply to the certificate authority supplying a public key and requesting a certificate. அவங்களோட பப்ளிக் கீயை கொடுத்து தான் அவங்க சர்டிஃபிகேட் அடுத்த பர்சனோட பப்ளிக் கீ வாங்குறதுக்கு சர்டிஃபிகேட் அனுப்ப முடியும். ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் சிஏ அப்படிங்கிறது இண்டிகேட் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன். ஏவோட சர்டிஃபிகேட் இது பியோட சர்டிஃபிகேட் இவங்க இவங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த சர்டிஃபிகேட் இவங்க பி அனுப்பின சர்டிஃபிகேட்டை வச்சு பப்ளிக் கீயை வாங்க முடியும். அப்படின்னொருத்தவங்களோட பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் இருந்தால் தான் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிலேயே அப்ளை பண்ண முடியும். ஐடி கார்டு இருந்தாலே எல்லா இடத்துலையும் ப்ராசஸ் நடக்குங்கிற மாதிரி. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் அதோட சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா இப்போ சிஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த சிஏல என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பப்ளிக்கி, அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன், அவங்களோட அந்த டைம் ஸ்டாம்ப், ப்ளஸ் என்கிரிப்ட் பண்ணால் அத்தாரிட்டி அனுப்பின மெசேஜை என்கிரிப்ட் பண்ணுறது. ஸோ ஏ சர்டிஃபிகேட், ப்ரைவேட் கீ ஆஃப் த அத்தாரிட்டி, ஏஸ் ஐடிஏனா ஏஸ் ஐடென்டிஃபிகேஷன், ஏயுஏனா பப்ளிக் கீ ஆஃப் ஏ, அண்ட் டீனா டைம் ஸ்டாம்ப். இத்தனை மெசேஜ் அனுப்பி அந்த சிஏ அப்படிங்கிற பர்சனோட சர்டிஃபிகேட்டை வாங்குறாங்க. ஸோ இதுவும் செக்யூரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். ஏ வந்து இந்த இதுலேருந்து பார்ட்டிசிபெண்ட் வாங்கினதுக்கப்புறம் அவங்க பப்ளிக் கீயை வாங்குறப்போ இப்படிதான் இருக்கும் அந்த ப்ராசஸ். இதில் என்னன்னா இந்த இடத்துலேருந்து வாங்க, இதுதான் ஐடென்டிஃபிகேஷன் பப்ளிக் கீ, அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன், அவங்களோட டைம் ஸ்டாம்ப். அதை வாங்கினது அவங்களோட பப்ளிக் கீ வழியாக என்கிரிப்ட் பண்ணுறாங்க. என்கிரிப்ட் பண்ணது அவங்களோட மறுபடியும் பப்ளிக் கீ வழியாக டிக்ரிப்ட் பண்ணி தான் ஏ அப்படிங்கிறவங்க வந்து அத்தாரிட்டியோட பப்ளிக் கீ வழியாக டிக்ரிப்ட் பண்ணி அந்த மெசேஜ் எடுக்க முடியும். ஸோ இத்தனை ப்ராசஸ் நடக்கிறதுனால இது வந்து செக்யூர் ஓகே தான். பட் நடுவில் இன்னொரு பர்சன் ட்ரை பண்ணாலும் இதை வந்து பிரேக் பண்ணி எடுக்க முடியும். அந்த இன்னொரு பர்சன் ட்ரை பண்ணி பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த ஸ்கீமில் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பப்ளிக் கீ டிஸ்ட்ரிபியூஷன், பப்ளிக் கீ அப்படிங்கிறத நாலு மெத்தடில் வாங்கலான்னு பார்த்தோம். அடுத்தது ப்ரைவேட் கீயை பப்ளிக் மெத்தட் வழியாக எப்படி ஜெனரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டூ மெத்தட்ஸ் இருக்குது. அது ஆல்ரெடி செட், இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து சிம்பிள் சீக்ரெட் கீ டிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ஆத்தென்டிகேஷன் கம்பைன் பண்ணது. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணதான் ஹைப்ரிட் கீ டிஸ்ட்ரிபியூஷன், மூணு மெத்தட். ஸோ இந்த சிம்பிள் கீ டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரப்போஸ் பண்ணவர் வந்து மெர்க்லேங்கிற இந்த ரிசர்ச்சர் இந்த இயர் 1979. இங்கே வந்து என்னென்னா ஒரு டெம்பரரியாக ஒரு பப்ளிக் பேரை ஜெனரேட் பண்ணி அதிலிருந்து அவங்க அனுப்பி அவங்க ஐடென்டிட்டியை சொல்லி வாங்குறாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ ஏ டு பியில் ஜஸ்ட் இந்த ரெண்டே ரெண்டு ப்ராசஸ், அவங்க உடனே கீயை கொடுத்துட்றாங்க. ஸோ அது எப்படி நடக்குதுன்னா ஏ ஜெனரேட்ஸ் அ பப்ளிக் ப்ரைவேட் கீ பேர். அவங்களோட பப்ளிக் பேரையும் ப்ரைவேட் கீயும் அவங்களோட பப்ளிக் கீயும் ரெண்டையும் ஒரு பேராக ஜெனரேட் பண்ணி இந்த மெசேஜை பிக்கு அனுப்புகிறாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா ஏவோட பப்ளிக் கீயும் அந்த ஏவோட ஐடென்டிஃபையரும் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல போகும். அண்ட் பி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செஷன் கீ ஆர் சீக்ரெட் கீ, இந்த கேஎஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல, சாரி இந்த மவுஸ் கரெக்டா இந்த சீக்ரெட் கீயை வந்து பி அனுப்புது, ஜெனரேட் பண்ணி அதை டிரான்ஸ்மிட் பண்ணுது ஏக்கு. எப்படி அது ஜெனரேட் ஆகி போகுதுன்னா தட் இஸ் பீன் என்கிரிப்டட் வித் ஏஸ் பப்ளிக் கீ. இது ஏஸ் பப்ளிக், இதுதான் ஏ, யூனா பப்ளிக் கீ. ஸோ பப்ளிக் கீ ஆஃப் ஏ, தட் கீ அப்படிங்கிறது தான் என்கிரிப்ஷன். ஸோ தட் இஸ் என்கிரிப்டட் வித் ஏஸ் பப்ளிக் கீ. எது அந்த செஷன் கீ, அதை தான் பி வந்து ஏக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ ஏ என்ன பண்ணுதுன்னா இட் வில் கம்ப்யூட், இந்த இடத்துல பாருங்க அந்த செஷன் கீயை என்கிரிப்ட் ஆகி அதோட பப்ளிக் கீயால் என்கிரிப்ட் ஆகி வந்ததை அதோட ப்ரைவேட் கீயாக டிகிரிப்ட் பண்ணும். இந்த இடம் புரியுதா? அதோட ஆர்னா ப்ரைவேட்னு சொன்னா, ஸோ அதோட ப்ரைவேட் கீயால டிகிரிப்ட் பண்ணி அந்த செஷன் கீ என்னங்கிறத ரெக்கவர் பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. சின்ஸ் ஒன்லி ஏ கேன் டிகிரிப்ட் த மெசேஜ், ஏன்னா அதுக்கு தான் அதோட ப்ரைவேட் கீ, உங்களோட ப்ரைவேட் கீ உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த ப்ரைவேட் கீ வச்சு தான் பி அனுப்பின சீக்ரெட் கீயை வந்து இது வந்து என்கிரிப்ட் பண்ணிக்க முடியுங்கிறதுனால எந்த பர்டிகுலர் சீக்ரெட் கீ பி அனுப்புனது ஏக்கு அப்படிங்கிறது கரெக்டாக போய் சேரும். அதுக்கப்புறம் என்ன செஷன் கீ சீக்ரெட் கீ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏ வில் டிஸ்கார்ட் இட்ஸ் பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ, அண்ட் பி வில் டிஸ்கார்ட் த பப்ளிக் கீ ஆஃப் ஏ. பி அனுப்புன செஷன் கீ, இதில் ஏன் பப்ளிக் கீ வழியாக அந்த செஷன் சீக்ரெட் கீ வாங்குறோன்னா ஏ வந்து அதோட பப்ளிக் கீ வழியாக தான் பிக்கு அனுப்புது, பி அனுப்பின செஷன் கீயும் அதே பப்ளிக் கீ வழியாக தான் ஏக்கு வருது. ஏ வந்து அதோட ப்ரைவேட் கீ வழியாக அந்த செஷன் கீ ஐ மீன் சீக்ரெட் கீயை கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் அந்த கீ பேர் இங்கே ஜெனரேட் பண்ணாங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை வந்து எல்லாருமே டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க.
ஆனால் இப்போ நடுவுல இந்த பி அனுப்பின இந்த சீக்ரெட் கீய யார் வேணாலும் நடுவுல டிஸ்கிராப்பர் பண்ணி அந்த கீயை மாத்தலாம். ஏன்னா அது பப்ளிக் கீ வழியா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அங்கதான் ஒரு பர்சன் வராங்க, தட் பர்சன் இஸ் கால்ட் அஸ் ஈ. அவங்க ஈ வந்து என்ன பண்றாங்கன்னா நடுவுல பி அனுப்பினதை கேப்சர் பண்ணி அவங்க வந்து இன்டர்செப்ட் பண்றாங்க அண்ட் லேர்ன்ஸ் தட் பர்டிகுலர் சீக்ரெட் கீ அண்ட் இட் கம்ப்யூட் ஒன் ஆஃப் த டிகிரிப்ஷன் அண்ட் சென்ட் இட் டு ஏ. பி அனுப்பின மாதிரி ஏ அனுப்புறாங்க. இது ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதை சால்வ் பண்ண வந்ததுதான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ஆத்தன்டிகேஷன். இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ஆத்தன்டிகேஷன்ல என்ன ப்ரொசீஜர் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்ஸ் அப்படிங்கிற இந்த டைம் ஸ்டாம்ப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட இதில் வந்து எல்லா இடத்துலையும் இந்த டைம் இருக்கு. இந்த அட்வான்டேஜ்னால நடுவில் ஈ வந்து அந்த மெசேஜை பிரேக் பண்ணி சீக்ரெட்லி கண்டுபிடிக்கணும்னு நினச்சாலும் முடியாது. ஏன்னா அந்த டைம் லிமிட்குள்ளே உங்களோட ஓடிபி இன்வாலிட் ஆகிடுதுல, அதே மாதிரி இவங்க அனுப்புறக்கையும் இதாகிடும். ஸோ அது வந்து கரெக்டாக ஏக்கு போய் சேர்ற வரைக்கும் ஈ டிஸ்டர்ப் பண்ணான்னு நினச்சாலும் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த டைம் லிமிட்டு அந்த சீக்ரெட் இது வந்து அவங்க கைக்கு இருக்காது. ஸோ அதனால் என்ன சொல்றோம்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ஆத்தன்டிகேஷன் இதில் வந்து கிடைக்குது. ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் போத் பாசிவ் அண்ட் ஆக்டிவ் அட்டாக். பாசிவ் அண்ட் ஆக்டிவ்னா ஞாபகம் இருக்குல்ல, இப்போ வந்து இந்த இதில் ஈ பிரேக் பண்ணி அனுப்புதுன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல என்னன்னா ஆக்டிவ் அட்டாக் ஆயிருக்கு. அவங்களோட சீக்ரெட் கீயை ஈ வந்து மாத்திடுச்சு. ஸோ ஆக்டிவாக அந்த ப்ராப்ளம் அக்கறாக இதெல்லாமே ஓவர் கம் பண்ணுறது தான் அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ஆத்தன்டிகேஷன். இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ ஹைப்ரிட் மெத்தடில் கம்பைன் பண்ணுது. இட் இஸ் கோயிங் டு combine the public key and private key distribution data combine பண்ணது. So performance backward compatibility இந்த properties வந்து achieve பண்ண முடியும் hybrid key distribution. So இது வரைக்கும் பார்த்தது key distribution. Next is most important Diffie-Hellman key exchange. So Diffie-Hellman key exchange அப்படிங்கிற இந்த concept is being developed by Whitfield Diffie and Martin Hellman. பிகாஸ் இவங்க தான் அந்த பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபிங்கிற கான்செப்டையே வந்து டெவலப் பண்ணவங்க. ஃபர்ஸ்ட் பப்ளிக் கீ அல்காரிதம் 1976 வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த இடத்துல 1976 இவங்க டெவலப் பண்ணது Diffie-Hellman கீ எக்ஸ்சேஞ்ச் தான் ப்ராக்டிக்கல் மெத்தட் ஃபார் பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அ சீக்ரெட் கீ. சீக்ரெட் கீயை பப்ளிக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஜெனரேட் பண்ண உன்னுடைய ப்ரைவேட் கீ எனக்கு எப்படி தெரியும்னா டிஸ்ட்ரிபியூஷன் வழியாக தான். அந்த டிஸ்ட்ரிபியூஷனை தே மேட் இட் பப்ளிக்லி. ஸோ அவங்க டெவலப் பண்ண இந்த மெத்தட் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அன் அல்காரிதம் தட் அலோஸ் டூ பார்ட்டிஸ் டு கெட் த ஷேர்ட் சீக்ரெட் கீ யூசிங் த கம்யூனிகேஷன் சேனல் விச் இஸ் நாட் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த இன்டர்செப்ஷன் பட் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் மாடிஃபிகேஷன். இன்டர்செப்ஷன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதை வந்து யாருனாலும் ப்ரிவென்ட் பண்ண முடியாது, பட் மாடிஃபிகேஷன் பண்ணுறதை ப்ரிவென்ட் பண்ணலாம். கீ போய் நடுவில் போய் இந்த சீக்ரெட் கீ மாற்றி அனுப்பிச்சு இல்லையா, அந்த ப்ராப்ளம் இதுங்க டெவலப் பண்ண மெத்தடில் வராது. ஸோ Diffie-Hellman-னா என்னன்னா இட் இஸ் அ பப்ளிக் கீ அல்காரிதம் தட் இஸ் யூஸ் ஒன்லி ஃபார் கீ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இட் டஸ் நாட் என்கிரிப்ட் ஆர் டீக்ரிப்ட். இங்கே வந்து நம்ம என்கிரிப்ஷன் ப்ராசஸையோ டீக்ரிப்ஷன் ப்ராசஸையோ பேசுறது அந்த அல்காரிதம் ஒர்க் ஆகாது. இட் இஸ் ஒன்லி யூஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் த கீஸ் பிட்வீன் த யூசர்ஸ். ஏ ஜெனரேட் பண்ணது பிக்கு, பி ஜெனரேட் பண்ணது சிக்கு, அந்த மாதிரியான ப்ராசஸ். And it is based on discrete logarithms. Already na solli iruken mathematical theory based panna public key cryptography irukkena. So ingeyum discrete logarithms based panni dhaan the Diffie-Hellman key exchange work agudhu. So it is widely used in security protocols and commercial products. Inga dhaan adha use pandrom main ah. So logarithm based panni irukudhu. So what is the logarithm kelvi padupinga? Log base to 10 100 is equal to 2 appadina. Because this is the derivation formula 10 to the power 2 is equal to 100. Idhila inda part mattum idu eppadi ipdi vanduchu appadina it is mean of the form log m b log to the base m b is equal to a then m to the power a equal to b. Inda edathila a denotes enna vo 10 appadina inda 10 abingiradhukku neenga power eduthinga appadina that will equal to. இதுதான் பேசிக் லாகரிதம். அதே பேசிக் லாகரிதம் தான் இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ இங்க இடத்துல m is called the base of the log. சோ இந்த டிஸ்கிரீட் லாகரிதம் வந்து மெயினா இன்டிஜர்ஸ்க்கு தான் அப்ளை ஆகும். அண்ட் டிஸ்கிரீட் லாகரிதம் வந்து பிரைம் நம்பர்ஸ்க்கும் we can able to apply if you are using modulus. பிரைம் நம்பர் ஞாபகம் இருக்கு இல்லையா? சோ
difficult algorithm la vandu challenging part is a type of encryption is a transfer of the encryption key from sender to receiver without anyone intercepting this key in between sender kum receiver kum nadula the key exchange pandra andha edathila kedakkudiya success da inda algorithm oda success nu solrom and so public key distribution scheme da the first point vandu endha message yum neenga exchange pandradhu you are not exchanging the message but you are going to establish a common key nu establish panna poringa that will be known only to the participant and the two participants sender and receiver avanga rendu perukku nadula and the key communicate pandradhukku mattume use panna koodiya one of the public key distribution na the Diffie-Hellman and that particular value the key abingiradoda value vandu it depends upon the participant என்ன நினைக்கிறாங்களோ என்ன சூஸ் பண்றாங்களோ அதை வச்சுதான் அந்த கீ இருக்கும் ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் சரி பிரைவேட் இன்ஃபர்மேஷன் சரி அதை வச்சுதான் இந்த அல்காரிதம் வந்து அந்த கீயை வந்து ஜெனரேட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம் ஸோ இதுக்கு இட் வில் யூஸ் சம் பராமீட்டர் சம் வேல்யூஸ் யூஸ் பண்ண போகுது அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி எ லார்ஜ் பிரைம் இன்டீஜர் லார்ஜ் பிரைம் இன்டீஜர் எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் இதை சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ நாட் அ சிங்கிள் நம்பர் large number so adukku vandu or primitive root mod q apply panni or primitive root nama edupom adilirunda it will compute a secret key and the secret key linda it will compute a public key inda secret key abingiradhu xa vandu you have to choose nee or number choose panikkanum anda number la irundhu public key ya vandu calculate pannanum idhu dhaan the Diffie-Hellman oda outline logic adu eppadi irukum paakalam so idhula vandu pathina 5 points irukku global public parameter and the particular user a generate பண்ற key user b generate பண்ற key என்ன generate பண்ணுவாங்கன்னா அவங்க private and public key pair generate பண்ணுவாங்க அதுல இருந்து secret key என்ன calculate பண்றாங்க user a என்ன calculate பண்றாங்க b என்ன calculate பண்றாங்க இப்போ இந்த ரெண்டும் அவங்க exchange பண்ணுவாங்க அதுதான் concept 5 point global public element user a key generation user b key generation calculation of secret key by user a calculation of secret key user by user b danje point da so idha avoda outline so first point the global public elements nu sonnala so adhu vandha q abingiradhu will take as a prime number q ngiradhu nee or large prime number eduthukra adhu